ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் அணியில் மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு முன்னாடி எடுத்த படங்கள் என்னென்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பசுமனு முத்துராமலிங்க தேவரையாவுடைய சிலை சரியாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் கோரிப்பாளையத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ எந்த ஒரு சாதியை குறிப்பிட்டும் போடப்படவில்லை. தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்து மறைந்த பசுமனு முத்துராமலிங்க தேவரையாவுடைய சிலையை முன்னோட்டமாக வைத்து என்னென்ன படங்களெல்லாம் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருவர் கேட்டுக்கிட்டனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மதுரையை சுற்றி எடுக்கப்பட்ட நிறையா படங்களில் இந்த தேவரையாவுடைய சிலை காட்சி அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்கலாம். மதுரை சம்போன்ற படத்தில் வரக்கூடிய லந்து கொடுப்போம் லந்து கொடுப்போம் அப்படின்ற சாங்கில் ஒரு சீன் வந்துட்டு இந்த தேவரையா சிலைக்கு முன்னாடி தான் ஆடிட்டுருப்பாங்க. அதே படத்தில் வரக்கூடிய இன்னொரு சாங்கான சுட்டு புட்டான் அப்படின்ற சாங்லையுமே இந்த தேவரையா சிலைக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து போவார். அடுத்தபடியாக மதுரை வீரன்ற படத்தில் வரக்கூடிய கொம்புல கொம்புல அப்படின்ற சாங்லையுமே ஒரு சீனில் இந்த தேவரையா சிலையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க ட்ரோன் ஷாட்டில். அடுத்தபடியாக பரத் அவர்கள் நடித்த காதல்ன்ற படத்தில் வரக்கூடிய ஓப்பனிங் சீன்லையுமே டைட்டில் கார்டில் இந்த தேவராய சிலையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக நட்டியவர்கள் நடித்த மிளகான்ற படத்தில் வரக்கூடிய ஒரு ஃபைட் சீனில் இந்த தேவராய சிலைக்கு முன்னாடி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தபடியாக விமல் அவர்கள் நடித்த தூங்கா நகரன்ற படத்தில் வரக்கூடிய பைக சிரிச்சா தூங்கா நகரம் அப்படின்ற சாங்லமே ஒரு சீனில் இந்த தேவரையா சிலையை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக விஷ்ணு விசால் அவர்கள் நடித்த குளநரி கூட்டன்ற படத்தில் வரக்கூடிய விழிகளிலே அப்படின்ற சாங்லமே ஒரு சீனில் இந்த தேவரையா சிலைக்கு முன்னாடி தான் பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பின்னாடி சிலை நல்லாவே தெரியும். அடுத்தபடியாக தேவர் வீட்டு பொண்ணுன்ற படத்தில் வரக்கூடிய தேவரையா தேவரையா அப்படின்ற சாங்லையுமே இந்த தேவர் சிலையை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த தேவரையா சிலைக்கு முன்னாடி தான் அதிகமாக டான்ஸ் ஆடுற மாதிரி படங்களில் காட்சி எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக கௌதம் கார்த்திக் அவர்கள் நடித்த தேவராட்டன்ற படத்தில் ஒரு ஃபைட் சீனில் வில்லனோட மகனை துரத்திட்டு ஓடுவாங்க. அப்போது இந்த தேவர் சிலையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக விக்ராந்த் அவர்கள் நடித்த கோரிப்பாளையன்ற படத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஃபைட் சீனில் விக்ராந்த் அவர்களுடைய இன்ட்ரோ சீனை இந்த தேவரையா சிலைக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக கார்த்திக் அவர்கள் நடித்த பாண்டி நாட்டு தங்கம்ன்ற படத்துலையுமே ஓப்பனிங் டைட்டில் கார்ட்லேயே இந்த தேவரையா சிலையை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே போல தான் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கருமேட்டு கருவாயன்ற படத்தில் வரக்கூடிய டைட்டில் கார்டிலுமே இந்த தேவரையா சிலையை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக ரீசெண்டாக வெளிவந்த சசிகுமார் அண்ணாவுடைய அயோத்தின்ற படத்துலையுமே ஒரு சீனில் ராமநாதபுரத்துலேருந்து மதுரைக்கு சிஹெச்சுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது இந்த கோரிப்பாளையம் டிராஃபிக்கில் கொஞ்ச நேரம் ஆம்புலன்ஸ் நிற்கும். அப்போது இந்த கோரிப்பாளையத்தில் உள்ள தேவரையாவுடைய சிலையை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சசிகுமார் அண்ணா ஆம்புலன்ஸை திருப்ப சொல்லுவார். வண்டி திரும்பி போகும்போது இந்த தேவரையாவுடைய சிலை ரொம்ப நல்லாவே தெரியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.